நம்ம ஊரில் சாக்கடை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணியை உறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. எப்படி சொல்கிற அந்த குளிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இத்தனை லேயர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியல. ஸோ முடியவே இல்லை, சுத்தமாக சில்லுன்னு இருக்குது. சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வச்சாங்க, சில்லுன்னு ஆகிடும் போல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ லடாக்கில் தான் இருக்கோம். ஸோ லே லடாக்கில் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்தோம், டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ லடாக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். ஸோ இங்கே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சமக்குளிர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க, நம்ம லடாக்கோ லேக்கோ வந்து பார்த்திங்கன்னா போகிறோம், ஸோ ரொம்ப குளிர் இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா, போன உடனே ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் சுற்றணும், எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. இங்கே இருக்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிளைமேட் இருக்கும். அதனால இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். ஸோ நாங்கள் வந்த உடனே பேங்காங் லேக் அங்கெல்லாம் போகலான்னு பார்த்தோம், அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தோம். ஸோ நேற்று ஃபுல்லாகவே தூங்கலையா, படுத்தோம் தூங்கிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே லேல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது. ஸோ லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கடைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். சுத்தமாக பேசவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னு இருக்குது. காதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடைக்குது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இப்போ பேண்ட் இருக்கா, பேண்ட்டு மட்டும்தான் கீழே இருக்க இன்னர் போட்டிருக்கோம், மேலே வந்து பார்த்திங்கன்னா பனியன் போட்டிருக்கோம், ஒரு தெர்மல் லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் உடி, அதுக்கு மேலே தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்கோம். ஸோ இருந்துமே தொடரும்போது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தெரில. ஸோ வாங்க டைரெக்டாக போகலாம், அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறோம். முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மூச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாங்குது, அப்படியே வாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச பேச அப்படியே தொண்டெல்லாம் காயுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வாங்க போகலாம், வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. ஸோ பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. இங்கே வந்து இந்த ரூம் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், பெருசாக இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. இங்கே இந்த கிளைமேட்டுக்கு என்ன தேவையோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இருக்குது. ஸோ வாங்க, ஏன்னா ஒரு கையில் க்ளவுஸ் ஒரு கையில் க்ளவுஸ் இல்லைன்னு பார்க்குறீங்களா, ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா வச்சுங்களேன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் ஒரு பக்கம் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ லெஃப்ட் நான் போட்டிருக்கேன், ரைட் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் போட்டிருக்கேன். தேவை அப்படின்னு நாங்கள் ஆளுக்கு மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க டேரெக்டாக போகலாம். எப்படி போகிறது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா போனோம். ஏய் அதை பார்த்துக்கு, ஹோட்டல் பேர் என்னென்ன, திடீர்னு மறந்துச்சு அப்படின்னா வர்ற வழி மறந்துச்சுன்னா எப்படி திரும்ப வர்றதுன்னு தெரில. அப்பா அப்படியே இங்கே வாயா, இங்கே வந்து பாறான் கைஸ். இங்கே பாருங்களேன், நம்ம எங்கே இருக்கோம், லேல இருக்கோம். இங்கே இந்த ஏரியா நாய் பாருங்களேன், எவ்வளோ புதுசு புதுசுன்னு இருக்குது. நம்ம வந்து நம்ம ஊரில் இந்த தோலை வச்சுக்கிட்டு அவ்வளோ அந்த வெயில்லையும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பனி பெய்யாது. இப்போ பெய்யுது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்யும் போது தான் குளிர் இருக்கும், மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் இருக்காது. இங்கே நான் எப்படி இருக்குது பார்த்திங்களா, புசு புசுன்னு செமையாக இருக்குல்ல. ஓ மை காட், பாய் வீட்டில் வளர்க்குற நான், அம்மா வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரியே இருக்கு மச்சான், செமையாக இருக்கு. சொல்லுவாங்கல்ல இந்தந்த ஏரியாவில் வந்து வளர்கிற இது வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆடு அதை மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது இந்த நாயும் அதை மாதிரி தான் இருக்குது. வாங்க, ஸோ இந்த வழியாக தான் நம்ம போனோம். அம்மம்மம்மா அம்மம்மம்மா
நம்ம ஊரில் சாக்கடை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணியை உறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அங்கங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக மாறி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க துவர் என்ன ப்ரோ இது இப்படி உறைஞ்சிருக்கு? நிஜம் ஒன்றும் ஐஸ் தானே அது? ஐஸ் தான். வாங்க போகலாம். சுடுது மச்சான் வழி காட்டுறியா? கியூட். ஏய் மச்சான் நமக்கு வழி காட்டுறான்டா. என்னடா இப்பயே சப்பாத்தி மாதிரி நடக்கிறேன். நாங்கள் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு -50 -10 அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கும். ஆனால் ஷூ நார்மலாக நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 விற்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷூ வாங்கிட்டோம். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா குளிருது. கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ரொம்ப நேரம் இந்த சில்லுன்னு ஃப்ரீசரில் கை வச்சா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரைச்சி போன மாதிரி அந்த விரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பாக்கெட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை எடுத்துட்டு நல்லா உதறிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஷூவில் இப்படி பாக்கெட்டு ஜிப்பை திறந்து இது வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இதுலேருந்து லைட்டாக சூடாக வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க்கெட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். ஸோ பயங்கர சில்லுன்னு இருக்குது. இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா வரைச்சிருச்சு. ஸோ அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ அந்த மேகம் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்ட்டு தெரில, பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வந்து பார்த்திங்கன்னா தளருது. பார்க்குறதுக்கு நார்மலாக நம்ம ஊட்டி கொடைக்கணும் இல்லை எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த எப்படி சொல்கிற அந்த குளிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இத்தனை லேயர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியல. நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூடி இருக்குது. ஸோ மார்க்கெட் ரோடுன்னு சொன்னாங்க இன்றைக்கி சண்டே. ஏன்னா டூரிஸ்ட் ப்ளேஸில் சண்டே வரணும் கடை ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய கடை வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரில. அப்படி போகலாம். ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணாலி வந்தீங்க லே வந்தீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் பெய்டு சிம்மு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போஸ்ட் பெய்டு சிம்மு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க. வோடஃபோன் கூட சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு பார்த்துட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு போஸ்ட் பெய்டு சிம்மு வாங்கிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். ரோடே வந்து பார்த்திங்கன்னா அனாதியாக இருக்குது. எப்படி சொல்கிறது இப்போ பயங்கர சில்லுன்னு இருக்கு. வாங்க போகலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மார்க்கெட் ரோட்டில் இருக்கும். ஸோ இந்த ரோடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் இருக்குது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் யாரா உட்காந்து பேசுவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரைக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5:45 தான் ஆகும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 6:30, 7 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷூ, ஜெர்கின், ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு பெருசாக இருந்தால் கவர் பண்ணான்னு பார்த்தேன், இந்த இடத்துல எதுவுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஒரு உள்ள அந்த சைடு ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு தெரில. ஸோ வாங்க டைரெக்டாக போகலாம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுதா இல்லை அந்த பக்கம் போதா அப்படின்ட்டு தெரில. ஸோ அந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ வரவழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். ஸோ முடியவே இல்லை, சுத்தமாக சில்லுன்னு இருக்குது. சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துருந்து வச்சாங்க, சில்லுன்னு ஆகிடும் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அது வந்து பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன், அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரூம் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கே எல்லா கடையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நாங்கள் நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரில. சரி வாங்க சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் அப்படி எடுத்து போட்டு. ஓகே ஓகே, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா அந்த வானலில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கானுங்க. நல்லா இருக்குது இல்லையோ? சூடாக வாங்கி போகுது இல்லை, நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் கடையில் இருக்க மாதிரி இருக்காதுல்ல, நம்ம ஒரு மாதிரி இருப்போம்ல பெப்பர் போட்டு, அந்த மாதிரி இருக்குது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது லெக் பீஸ் ஹார்ட் ஆகுது, சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, பிரியாணி ஓகே, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அப்படியே சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போயிடலாம். முடியல, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. தரமாக இருக்கு இந்த பட்டரோட ரொட்டி, சிக்கன் கிரேவி பயங்கரமாக இருக்குது. சிக்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த ரொம்ப பனி இதுவாக இருக்கிற இருக்குமா, ரொம்ப ஹார்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. ஓகே தான், இங்கே கிடச்சதே பெரிய விஷயம். நான் சொல்கிறேன் கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மீட் பண்ணுறோம், இல்லை நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறோம். ஓகேங்களா?